வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம வந்து ரசவாங்கி அப்படின்னு ஒரு டிஷ்ஷு, கத்திரிக்காய் ரசவாங்கி போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து பீர்க்கங்காய் ரசவாங்கி பண்ண போகிறோம். எனக்கு வந்து தோணித்து என்னென்னா, ரசவாங்கிங்கிற பேர் எதனால் வந்தது அப்படின்னு. சாம்பாருக்கு வந்து கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மெந்தியம், மிளகு சீரகம் ரொம்ப கம்மியாக போடுவோம். ஆனால் ரசவாங்கிக்கு வந்து அதே இது தான், கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, மிளகாப்பழம். ஆனால் மிளகு சீரகம் ரசத்துக்கு போடுறத வாங்கி இதில் போடுறதுனால இதுக்கு ரசவாங்கி பேர் வந்திருக்கலாம். ஏன்னா சொல்லுவா இல்லையா, அரிசி உளுந்து அரைப்போம், அதுக்கு ஏன் இட்லின்னு பேர் வந்தது? அதை ஒரு தட்டில் இட்டு அந்த காலத்தில் வேக வைக்கிறது அவித்தல் அப்படிம்பா. இட்ட அவித்தல் அப்படிங்கிறது தான் இட்லின்னு ஆச்சு. தோசை எப்படி வந்தது? தோசைகளில் நல்லா சூடாக இருக்கும், தோசை மாவு தூக்கி அதில் விட்ட உடனே என்ன ஆகும், சொயின்னு ஒரு சத்தம் கேட்கும். அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அந்த சொய் சை வந்து சொய் அப்படிங்கிற ஓசை அப்படிங்கிறது அது தோசையாக மாறிது. அந்த மாதிரி இந்த ரசவாங்கிக்கும் என்னோட கற்பனையில் ரசவாங்கிங்கிற பேர் இப்படி வந்திருக்கலாம். அதே மாதிரி தஞ்சாவூர், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த மராட்டி ராஜா காலத்தில் அவா பண்ணுற பருப்பை வந்து நம்ம சவுத் இண்டியன் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பண்ணி அது வந்து ஒரு பருப்பாக வச்சிருந்தாவா. ஆனால் அது ஒரு புதுசாக ஒரு பேர் வைக்கணுமே, புது டிஷ் வைக்கும்போது அந்த சம்பாஜி ராஜாவோட பேரையும் சேர்த்து அது சாம்பார்னு மாறிது. அந்த மாதிரி இன்னைக்கு ரசவாங்கிக்கு வந்து ஒரு காரண பெயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரசவாங்கிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். ரசவாங்கிக்கு முதல்ல மிளகாப்பழம். இந்த மிளகாப்பழம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன், 4, 8, 9 எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் 4 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் பெரிய மிளகாய் இருந்தால் 6 அல்லது 7 மிளகாய் எடுத்து எண்ணெய் போடும். மிளகாயை முதல்ல போட்டு அந்த எண்ணெயில் வந்து அது கருகாமல் வறுத்து எடுத்து விடணும். ஏன்னா கருகித்தின்னா அந்த கலர் வந்து மாறிடும். அதனால் முதல்ல அதை வந்து என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுல அதில் என்ன பண்ணுறோம்னா, லேசாக அந்த கலர் மாறாமல் தண்ணி. இது வந்து தேங்காய் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுலேயே நம்ம அந்த மிளகாய் இந்த மிளகாய் திறந்தெடுத்து கொஞ்சம் உப்பியும் வந்துடுச்சு, அதை நம்ம இப்போ எடுத்துடுறோம். அடுத்தது என்ன போட போகிறோன்னா, கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். அது ரெண்டையும் நம்ம லேசாக வதக்கி வறுத்துக்கலாம். மிளகையும் போட்டு நடலாம். மிளகு நல்லா பெருசாக 1 டீஸ்பூன் போட்டு அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அது லேசாக தவக்க ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து இந்த கொத்தமல்லி, ஜீரகம் எல்லாம் ரொம்ப தின்னாக தான் இருக்கும், சீக்கிரம் வறுபட்டுடும். அதனால் கடலைப்பருப்பு மிளகெல்லாம் பாதி வறுபட்ட பிறகு கொத்தமல்லியை சேர்த்தா போதும். மிளகு வெடிக்கிறது. இப்போ இந்த ஜீரகத்தையும் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாம் சிறந்து வந்துடுத்து ஜீரகம் பொரியறது பாருங்க, சத்தம் கேட்கறது. இப்போ என்ன பண்ண, அடுப்பு அணைச்சிட்டு இந்த தேங்காயை நம்ம அதில் வந்து கொட்டிடலாம். கொட்டி இதை வறுக்கணுங்கிறது இல்லை, இந்த மத்தசாமல் ரொம்ப சிறந்து போகாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து இதில் கொட்டி நம்ம எடுத்து விட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, குக்கரை வச்சு இந்த சாமான்ல நம்ம நானே வந்து 1 1/2 கப் துவரம்பருப்பை
வெந்து வச்சுருக்கேன். அதுலேயே ரெண்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த காய் வேகும்போது அந்த கடலைப்பருப்பை போடுவா எங்கள் அம்மாலாம், அப்போல்லாம் வெந்துடும். இப்போல்லாம் காய் கூட கடலைப்பருப்பு வந்து சரியாக வேகாது. கொஞ்சம் காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை விட்டு அதில் நம்ம இந்த பீர்க்கங்காயை சேர்த்துறோம். இன்றைக்கி பீர்க்கங்காய் தான், ரெண்டு பச்சை மிளகாயும் அதில் போட்டிருக்கேன். ஒரு குட்டி கத்திரிக்காய் இருந்தது, அது வீணா போகாமல் அதையே நறுக்கி அதில் போட்டிருக்கேன். அணைச்சிட்டேன் அடுப்பை. இப்போ அடுப்பை பற்ற வச்சு இது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த மசாலாலாம் அரைச்சின்னு வந்துடுவோம். இதில் வந்து இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போடணும். இல்லைன்னா காய் வந்து உப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்கும். ஃபுல் தேவையான உப்பையும் போட்டோம்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே ரெண்டு மஞ்சள் பொடி, ஏன்னா நம்ம சாம்பார் பொடி போட போகிறதில்லை, அதனால் மஞ்சள் பொடி போட்டுட்டு இது சின்னது பண்ணி ஒரு டக்கனை போட்டு மூடி வேக வைக்க வேண்டும். பீர்க்கங்க ரொம்ப ஈஸியாக வெந்துடும், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இது குக்கர் போடணும், மூடி போடணும், வெயிட் போடணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் பருப்பு இதையும் சேர்ந்து வேக வச்சிடலாம், இது உருவமே தெரியாது. அப்படியே குழ குழ குழன்னு பருப்பு அதுவும் சேர்ந்தாயிடும். அதனால் இதை தனியாக தான் வேக வைக்கணும். இதை வந்து டைரெக்டாக தான் வேக வைக்கணும், குக்கரில் போட்டு வேக வைக்கக்கூடாது. இதோ இப்போ இதெல்லாம் பஞ்சாத நல்லா வெந்து போயிடுத்து, ரொம்ப குறைஞ்சி போயிடுத்து. கத்திரிக்காய் வந்து, கத்திரிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் மாதிரியெல்லாம் இந்த காய் இருக்காது. இது ரொம்ப நீர்க்காயிடும். நான் இன்றைக்கி வந்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த அரைச்ச மசாலெலாம் இதில் போட்டு கடைசினா தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அலம்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது இதில் போட்டாச்சு, பருப்பும் விட்டாச்சு, மசாலும் போட்டாச்சு. இன்னும் என்ன போடணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் உப்பு, புளிப்பு, காரம் போட்டாச்சு, காய்கறி போட்டாச்சு, தால் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு. இந்த ஸ்பூன் பாருங்கள் இவ்வளோ பெருசு தான், ஆனால் நான் போடுறேன். நீங்கள் டீஸ்பூன், இது டீஸ்பூனில் அரை ஸ்பூன் தான் பிடிக்கும். இது மரம்ங்கிறதுனால உப்பில் போட்டால் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்காதுங்கிறதுக்காக உப்புக்கு அது வச்சுன்னு இருக்கேன் நான். இப்போது புளி தண்ணி கரைச்சது, அது ஒரு ரெண்டு கரண்டி விடுவாங்க. இப்போ நல்லா கொதிக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா குலுக்கி, இதுதான் டிப்பிக்கல் ரசவாங்கி. ஆனால் எங்கள் பாட்டி வந்து ரசவாங்கி பண்ணினாங்களா, எங்கள் பாட்டி வந்து ரசவாங்கி பண்ணினாங்களா, மஞ்சள் சேர்ந்து கலத்துக்கு பருப்பு வேக வச்ச மாதிரி இருக்கும். எப்படி பண்ணுவா தெரியுமா? இதே மாதிரி பருப்பு வேக வச்சுப்பா, காயை மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு வெந்துப்பா, பச்சை தேங்காயும் பச்சை மிளகாயும் பச்சையை வதக்க வதக்க ஒன்றும் கிடையாது, அரைச்சி விட்டு அதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதில் கடுகு ஜீரகம், உளுத்தம் பருப்பு கூட தாளிச்சு கொட்ட மாட்டேன், கடுகும் ஜீரகமும் தாளிச்சு கொட்டி கருவேப்பிள்ளி கிள்ளி போட்டாங்களா, அந்த ரசவாங்கி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரசவாங்கியும்பா, அது என்ன டிஷ்ஷுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் பாட்டி பண்ணுறது தேவாமிருதமாக இருக்கும். அது நான் ரொம்ப நாள் அதுதான் ரசவாங்கின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி இங்கே வந்த பிறகு தான் இந்த ரசவாங்கி இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப தலைக்க விட வேண்டாம், கொஞ்சம் நேரம் தலைச்சதும் நம்ம அடுப்பை அணைச்சி விடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய், தேங்காய் அரைச்ச சாமானுக்கு தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சு கொட்டணும். தாளிச்சு கொட்டுற கரண்டியை எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம். இது இப்போ இது கொதிச்சாச்சு, இது நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இது சீசனிங் பண்ணணும். எப்போவுமே உங்களுக்கு தெரியும் தேங்காய் போட்ட சாமானுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய்.
அந்த தேங்காய் எண்ணெயோட மனமே அலாதி. நாங்கள் சீர்காழியில் நான் இருக்கும்போது ஏதாவது கொல்லை பக்கம் ஒரு 25-30 தென்னை மரம் உண்டு, பெரிய ஒரு 200 feet வந்து கொல்லை வாய்க்கா வரைக்கும் இடம் உண்டு, வீடு 100 feet, தோட்டம் 200 feet. அதனால் என்னென்னா தேங்காய் வந்து ரொம்ப காமன் எங்களுக்கு. எங்கள் பாட்டி ஆடி பெருக்குக்கு என்ன தெரியுமா பண்ணுவாள், நல்லா குழைய சாத்தை வடிப்பா, வடித்து தயிர் வந்து 2 கரண்டி தான் விடுவார். அந்த 1 கோழ் சாப்பிட்றதுக்கு தான் தயிர் சாதம் பண்ணுவார். புளியஞ்சாது எலுமிச்சம்பழ சாதம் மாதிரி நிறைய பண்ண மாட்டார். தயிர் 2 கரண்டி விட்டுட்டு தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பாலை புழிஞ்சு அதில் விட்டு சாதம் பசிச்சு எங்களுக்கு சாதம் பண்ணுவார். அதே மாதிரி தேங்காய் நல்லா இந்த சிகப்பு ஓடு வராமல் வெள்ளையாக திருவி, கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தரைச்சி கொட்டி பச்சை தேங்காயை போட்டு தான் தேங்காய் சாதம் கலப்பா. அது மட்டும் 1 கோழ் சாப்பிட்றதுக்கு தான் பண்ணுவா. அப்புறம் ராத்திரி திருப்பியும் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவா, வீணாக போய்டுங்கிறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து கடுகு போட போகிறோம். என்னமோ சோமான மாதிரி இருக்கு. கடுகு நல்லா வெடிக்கிறது. கடுகு வெடித்த உடனே உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அடுப்பை சின்னது பண்ணிடணும். அப்போ தான் உளுத்தம் பருப்பு இருந்து சவக்கும். உளுத்தம்பருப்பு சவக்க ஆரம்பித்தோடனே அடுப்பை அணைச்சிட்டு அதில் வந்து கருவேப்பிலை 2 2 கொடுங்க, ஒரே தெரிக்கும் வெளியிலலாம். அப்புறம் கேஸ் துடைக்க நீங்கள் தான் கஷ்டப்படுறது. இப்போ இதை வந்து ரசம் வாங்கிங்கிறதுனால ரச பிளேஸ், அதனால் ஈய பாத்திரத்தில் கொட்டிட்டேன். அதை கொட்டிட்டு இதை இந்த தாளிச்சு கொட்டலாம். எப்படி விடணும், கல்லுன்னு விடணும். அப்படியாக பீர்க்கங்காய் ரசவாங்கி இது 4 பேருக்கு வராது, 2 பேருக்கு தான் வரும். வாழ்க வளமுடன். இந்த தடவை கதை இல்லை, கதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த தடவை உங்களுக்கு கதை மட்டும் தனியாக ஒரு தடவை சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.